வெல்கம் பேக் குக்கிங் லெஜெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னா, உருளைக்கிழங்கு ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு அதை வந்து என் பையன் தான் தோல் உரிச்சிட்ருக்கான். உருளைக்கிழங்கு முட்டையும் வச்சு ஒரு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கேரட் சீவரெலாம் நல்லா பூப்பூவாக திருவி எடுத்துக்கிறோம். நல்லா துருவணும், பூப்பூவாக துருவிடணும். பாருங்கள், என் பையனே தான் திருக்குறாம்மா, இருங்க நானே திருவி தரேன்னு சொன்னான். சரி திருவிடா அப்படின்னு திருவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயத்தை துருவிடான்னு கண்ணு எரியும்னு ஓடிட்டான். இப்போ வெங்காயத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு அந்த வெங்காயத்தோட புளிஞ்சு நல்லா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். அந்த வெங்காயத்தோட துருவின வெங்காயத்தோட பாருங்கள் நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு பூப்பூவாக திருவினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நிறைய கருவேப்பிலையும் அலசி அதையும் பொடியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். பச்சை மிளகா கருவேப்பிலை சின்ன பவுலாக இருக்குது, அது ஆம்லெட் மாதிரி நல்லா கலக்கிறதுக்கு வாட்டப்படாது. அதனால் ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டேன். இதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 முட்டை இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். உடச்சி ஊற்றிக்குவோம். பாருங்கள், 3 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஆம்லெட்டுக்கு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்தளவுக்கு அடிச்சுட்டு இப்போ அடுப்பில் தோசைக்கல் காயட்டும், நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கலக்கி விட்டுட்டு தோசைக்கல் காஞ்ச பிறகு ஒவ்வொரு கரண்டியாக நல்லா ஒரு அடை பதத்துக்கு ஊற்றி எல்லாத்தையும் அதே லெவலுக்கு இதே மாதிரி இந்த பக்குவத்தில் எடுத்துக்குவோம். இதை நல்லா சுற்றியில் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தோசைகள் அடை அளவுக்கு ரொம்ப இழுவை வேணாம், அடை மாதிரியே கொஞ்சம் குட்டியாக ஊற்றினாவே போதும். இந்தளவுக்கு ஊற்றிட்டு இதை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி இதில் வந்து சாஸ் ஊற்றி கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்ஸ் விரும்பி நல்லா சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.